வணக்கம், நான் முகவன். இந்த பள்ளியில் லினக்ஸ் தொடரை உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோ இதே தொடரோட போன நிகழ்படத்தில் அதுக்கு போன நிகழ்படத்துலேயும் அதுக்கு முன்னாடி இருந்த நிகழ்படத்துலேயும் எப்படி வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கணினியில் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். அதாவது போன நிகழ்படத்தோடு அதுக்கு முன்னாடி நிகழ்படத்தில் வந்து டூயல் பூட் பண்ணி எப்படி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். போன நிகழ்படத்தில் வந்து சிங்கிள் பூட்லேயே வந்து எப்படி வந்து விண்டோஸையும் லினக்ஸையும் சேர்ந்த மாதிரி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது போன நிகழ்படத்தில் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த அதாவது இந்த இப்போ நான் பண்ணிகிட்ருக்க நிகழ்படத்துலேருந்து நம்ம 11வது வகுப்பு கணினி அறிவியலோட பாடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறத வந்து லினக்ஸ் பயன்படுத்தி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த தொடரோட நோக்கம் வந்து அதுதான். ஸோ அந்த நோக்கத்தை நாம் இப்போ ஆரம்பிப்போம். ஸோ இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து நான் இந்த தொடரோட முதல் நிகழ்படத்துலேயே வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த நிகழ்படத்தில் பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, இந்த பிடிஎஃப்லாம் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பேஜெல்லாம் கூட நான் அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டு நிகழ்படத்தில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பாடத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த பொருளடக்கம் கூட நான் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இதை பற்றி ஒரு சின்ன முன்னுரை அதாவது சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கேன். என்னென்ன இந்த பாடமெல்லாம் இருக்குது, எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கணினி அறிமுகம் அந்த பாடத்துக்கு வந்து நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கணினி அறிமுகம், ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கற்றலின் நோக்கம்னா அதுதான் கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அதாவது என்னென்ன பாகங்கள் இருக்குது கம்ப்யூட்டரில் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பல்வேறு தலைமுறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே கற்றலின் நோக்கம்னு வந்து சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ முதல்ல கணினி அறிமுகம் சில அதாவது இந்த இதுவெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல கணினி என்றால் என்ன அப்படின்னு கம்ப்யூட்டர்னா என்னப்பா, அதாவது கம்ப்யூட்டர் வந்து யாருக்குமே தெரியாத ஒருத்தருக்கு வந்து கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவோம் நாம, கம்ப்யூட்டர்னா என்னப்பா. இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதாவது நீங்கள் முதல்ல வந்து கம்ப்யூட்டர் படிக்கிறீங்கன்னா முதல்ல கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை முதல்ல வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு தெரிஞ்சுப்போமே, எப்படி கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணத்தோடு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆ சரிங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு நம்ம ஊரில் வந்து மாவு மிஷின் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அதாவது நம்ம கோதுமை வந்து உணத்துவாங்க இல்லைங்களா. ஸோ கோதுமை உணத்திட்டு மாவு ரைஸ் மில்க்கு கோதுமையோ அரிசியோ ஏதாவது உணர்த்திட்டு ரைஸ் மில்க்கு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மெஷின் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மெஷினில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மாவு வந்து இங்கே கொட்டுவாங்க, அதாவது அந்த கோதுமையோ மாவோ ஏதோ ஒரு கோதுமை வந்து ரா கோதுமை உணர்த்தின கோதுமையை வந்து இங்கே கொட்டுவாங்க. கொட்டினாக்கா இந்த மெஷின் வந்து என்ன பண்ணோம்னா அதை அரைச்சி மாவு அதாவது கோதுமை மாவு வந்து வெளியே கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ அது மாதிரி ஒரு மெஷினை வந்து நாம் இங்கே யோசிப்போமே, அந்த மெஷினுக்கு வந்து ஒரு ரெண்டு சுவிட்ச் இருக்குது. இங்கே இது ஒரு சுவிட்சு, இது ஒரு சுவிட்சு. ஓகேங்களா, இது மாதிரி ரெண்டு சுவிட்ச் இருக்குதுன்னு யோசிப்போங்களா. ஓகேவா, இப்போது இந்த மாவு மிஷின் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மாவு மிஷின் வந்து ஒரு வித்தியாசமான மாவு மிஷின். இப்போது இந்த என்னடா இதில் இந்த மாவு மிஷினில் என்னடா வித்தியாசம் அப்படின்னிங்கன்னா இப்போது இந்த சுவிட்சு வந்து ஆஃபில் இருக்குது, இந்த சுவிட்சும் ஆஃபில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு சுவிட்சுமே ஆஃபில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே ஆஃபில் இருக்குதுன்னு போட்டுப்போம்.
ஓகேங்களா. இப்போ ரெண்டுமே ஆஃபில் இருக்குது, 0 0, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இந்த 0 0 வச்சுட்டு, அதாவது ரெண்டு ரெண்டு சுவிட்சுமே ஆஃபில் வச்சுட்டு, இந்த மெஷின் வந்து மாவு, அதாவது கோதுமையை வந்து கொட்டிட்டு கொட்டிட்டு இந்த மெஷின் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுமா, கோதுமை மாவை வந்து அரைச்சி கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ கோதுமை மாவு வந்து நம்மளுக்கு வெளியே வரும், அதாவது பொடி பொடியாக இருக்கும் இல்லையா, அதாவது மாவு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வெளியே வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, மறுபடியும் வந்து கரண்ட் சுவிட்சு, அதாவது மெயின் இதுக்கு பவர் சப்ளை போகுது இல்லையா, அந்த பவர் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். நாம் பவர் சப்ளை ஆஃப் பண்ணிடுறோம். இங்கே இருக்கிற இந்த ரெண்டு சுவிட்சில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை மட்டும் நம்ம போடுறோம், ஓகேங்களா. ஸோ இருங்க அன்டூ பண்ணிக்கிறேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு, ஓகேவா. ஸோ இங்கே வந்து 0 இருக்குது, இதுவும் 0 இருக்குது. அடுத்து வந்து இங்கே வந்து 1, அதாவது இந்த சுவிட்சு மட்டும் நான் போடுறேன், இந்த சுவிட்சை வந்து 0 வச்சுக்கிறேன் நான், ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து 1, இந்த சுவிட்சு வந்து 1 இருக்குது, இந்த சுவிட்சு வந்து 0 இருக்குது. இப்போ இது மாதிரி இதை செட் பண்ணிவிட்டு, இந்த மெஷினை செட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் பவர் ஆன் பண்ணுறேன். இந்த மெயின் இந்த இந்த மெஷினுக்கு மெயின் பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் இங்கே கோதுமை கொட்டுறேன்னா, இந்த மெஷின் என்ன பண்ணுதான், அது வந்து வெறும் மாவு மட்டும் வந்து வெளியே அனுப்பாமல் அந்த மாவை வந்து பிசைஞ்சு அனுப்புதான். அதாவது நம்ம மாவு பிசையும் இல்லையா, தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த மாவெல்லாம் வந்து மாவே வந்து அப்படியே பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, அந்த பூ இது ரொட்டி செய்கிறதுனா அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவை பிசைவாங்க இல்லையா, அதை வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுதான், அதுவே வந்து பண்ணிடுதான். ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த 0 1 இந்த காம்பினேஷன், இங்கே ரெண்டு சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த காம்பினேஷனில் வந்து 0 1 வச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மாவை பிசைஞ்சு கொடுக்குமா. ஸோ அதுதான் வந்து இந்த மெஷினோட அற்புதம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, இந்த இப்போ அடுத்து மறுபடியும் நான் போய் மெயின் ஆஃப் பண்ணிடுறேன், மெயின் இந்த பவர் சப்ளை ஆஃப் பண்ணிடுறேன், இந்த சுவிட்சுக்கு வந்து ஆன் பண்ணுறேன், இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இதுதான் அந்த இங்கே வந்து ஆனில் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஆஃபில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுவிட்சு இதுதான் அந்த சுவிட்ச் காம்பினேஷன் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி இந்த ரெண்டு சுவிட்சுங்களில் இது மாதிரி வச்சுட்டு நான் மறுபடியும் போயிட்டு மெயின் ஆன் பண்ணுறேன். மெயின் ஆன் பண்ணிவிட்டு மாவு, அதாவது அந்த கோதுமையை வந்து இங்கே கொட்டினாக்கா இந்த மெஷின் என்ன பண்ணுமான்னா, அந்த பிசைஞ்சு தானே பண்ணிச்சு, அதுக்கு முன்னாடி வந்து பிசைஞ்சு பண்ணிச்சு இல்லையா, அதாவது மாவை வந்து பிசைஞ்சு அனுப்பிச்சிச்சு இல்லையா. இந்த இப்போ இந்த வாட்டி என்ன ஆகும்னா, அந்த மாவை வந்து பிசைஞ்சு ரொட்டி மாதிரி வந்து அது நம்ம ரொட்டிக்கு வந்து மாவு உருட்டும் இல்லையா, உருட்டி வந்து ரொட்டிக்கு செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இது அனுப்புமா இந்த இடத்துல, ஓகேவா. அதுதான் வந்து இந்த மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த மெஷினுக்கு நாம் கொடுக்குற மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 0 0 வச்சுருந்தோம் இந்த மெஷினில் வந்து இந்த அதாவது ரெண்டு எல்லாத்தையுமே ரெண்டு சுவிட்சையுமே ஆஃபில் வச்சுருந்தோம். ஆஃபில் வச்சிருந்தா நார்மலாக வந்து ஒரு மாவு மெஷின் மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இதிலே வந்து இந்த ரெண்டு சுவிட்சில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை மட்டும் 1 வச்சுட்டு ரெண்டாவது சுவிட்சை ஆஃபில் வைக்கிறோம், அதாவது ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆனில் வச்சுட்டு ரெண்டாவது சுவிட்சை ஆஃபில் வச்சா இது வந்து என்ன பண்ணுதுன்னா மாவே வந்து பிசைஞ்சு கொடுக்கும். மூணாவது வந்து ரெண்டாவது சுவிட்சை ஆனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆஃபில் வச்சாக்கா இது வந்து என்ன பண்ணுதுன்னா மாவை வந்து பிசைஞ்சு அதாவது ஃப்ளாட் பண்ணி கொடுக்குது, நம்ம ரொட்டி செய்கிற மாதிரி ஃப்ளாட் பண்ணியே வந்து கொடுக்கும் இந்த மெஷின், ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் போயிட்டு நான் மெயின் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை ரெண்டுத்தையுமே நான் வந்து ஆனில் வைக்கிறேன், ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ஆனில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆனில் வச்சுட்டு நான் மறுபடியும் போயிட்டு மெயினை வந்து ஆன் பண்ணுறேன். மெயினை ஆன் பண்ணிவிட்டு கோதுமையை வந்து மேலே கொட்டுறேன். ஸோ இந்த இடத்துல கோதுமையை கொட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுதுன்னா மாவை வந்து ஆட்டிட்டு மாவை வந்து பிசைஞ்சிட்டு மாவை வந்து நம்ம ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு நம்ம உருட்டும் இல்லையா, உருட்டி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃப்ளாட்டாகவும் பண்ணிவிட்டு ரொட்டியை வந்து சுட்டு கொடுத்துருது, அதாவது ரொட்டியை வந்து வேக வச்சு நம்மளுக்கு ரொட்டியாகவே வந்து இங்கே வந்து வெளியே கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மெஷினோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஓகேங்களா. ஸோ இதுதான் அதாவது இங்கே இது இந்த ரெண்டு சுவிட்சு இருக்குது பத்தியா, இந்த ரெண்டு சுவிட்சை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த மெஷினுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அதாவது
சுவிட்சுமே ஆஃப்ல இருந்துச்சுன்னா நார்மலாசன் பண்ணு, அதாவது இங்கே நான் அங்கே காமிச்சு இல்லையா, அந்த ரெண்டு காம்பினேஷன் காமிச்சு இல்லையா, அதாவது ரெண்டு சுவிட்சுமே 00 இருந்துச்சுன்னா வெறும் மாவு. ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் இருந்துச்சுன்னா ரெண்டாவது சுவிட்ச் 0 இருந்துச்சுன்னா அந்த அதாவது மாவு பேசிட்டு கொடுக்குறது, மூணாவது வந்து மாவை வந்து ஊட்டி கொடுக்குறது, நாலாவது வந்து ரொட்டியாகவே கொடுக்குறது. ஸோ இந்த நாலு விஷயத்தை வந்து இந்த மெஷின் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த மெஷினோட ஸ்பெஷாலிட்டி, ஓகேங்களா. ஸோ என்னடா இது கம்ப்யூட்டர் பற்றி சொல்கிறான்னாக்கா இது மாதிரி ஏதோ ஒரு மாவு மிஷின் பற்றி சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ், கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை கால்குலேட்டரோட பேசிக்ஸ். அதாவது என்னன்னா இந்த ரெண்டு சுவிட்சு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டு சுவிட்சுக்கு பேர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர்னால் என்னன்னா சுவிட்சு தான் ரெஜிஸ்டர், ரெண்டு அதாவது ஒரு சுவிட்சு இருந்துச்சுனாக்கா 1-bit ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, ரெண்டு சுவிட்சு இருந்துச்சுன்னா 2-bit ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த மெஷினுக்கு வந்து நம்ம இங்கே இருக்குது என்னடானாக்கா இது பேர் வந்து 2-bit ரெஜிஸ்டர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ரெண்டு ரெஜிஸ்டரில் எத்தனை காம்பினேஷன் நம்மளால் பண்ண முடியும்னா 4 காம்பினேஷன் பண்ணலாம். அதாவது 00 அது வந்து ஒரு காம்பினேஷன், 01ன்றது ஒரு காம்பினேஷன், 10ன்றது ஒரு காம்பினேஷன், 11ன்றது ஒரு காம்பினேஷன். இதுதான் வந்து இந்த 4 காம்பினேஷன் தான் இந்த ரெண்டு சுவிட்சை வச்சுக்கிட்டு நம்மளால் பண்ண முடியும். இந்த ரெண்டு இந்த 4 காம்பினேஷனுக்கு ஒவ்வொரு அர்த்தம் வச்சுருக்கும். அதாவது 00 இருந்துச்சுன்னா இந்த ரெஜிஸ்டரில் 00 அப்படி வச்சுருந்தோம்னா உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மெஷினு, அந்த மெஷின் வந்து ஒரு வகையான செயலை செய்யும், செயல் அதாவது ஒரு பண்பு இல்லையா அது வந்து ஒரு செயலை செய்யும். ஸோ அதேமாதிரி இந்த 0 வச்சா இன்னொரு பண்பை செய்யும், இன்னொரு வேலையை செய்யும், 10 வச்சா இன்னொரு வேலையை செய்யும், 11 வச்சா இன்னொரு வேலையை செய்யும். இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபுல் இந்த இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சேர்ந்தாக்கா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுனா என்ன, ரெஜிஸ்ட்ரி ரெஜிஸ்டர்னா என்ன, ரெஜிஸ்டர்னா ஒன்றும் கிடையாதுங்க சுவிட்சு தான், அதாவது எத்தனை சுவிட்சு, அதாவது ஒரு சுவிட்ச் வச்சுருந்தா 1-bit ரெஜிஸ்டரு, ரெண்டு சுவிட்ச் வச்சுருந்தீங்கன்னாக்கா 2-bit ரெஜிஸ்டர், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ரெஜிஸ்டர்னா என்னன்னு புரியும்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த வீடியோ இந்த இந்த இமேஜை வந்து க்ளோஸ் பண்ணிடலாமே. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு புதுசாக வந்து ஒரு டிராயிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு மெஷின் பற்றி நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த மெஷின் தான் வந்து இங்கே இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மெஷின். ஸோ இதில் வந்து இதே மாதிரி தான் வந்து நம்ம அந்த 2-bit ரெஜிஸ்டர் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நான் இங்கே வந்து ஒரு 3 ரெஜிஸ்டர் வச்சுக்கிறேன். மூணுமே வந்து 2-bit ரெஜிஸ்டர் தான். இது வந்து இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு, 3 bit. சரி, 3 ரெஜிஸ்டர், ஓகேங்களா. இந்த ரெஜிஸ்டர் பேர் வந்து நான் பீனு வச்சுக்கிறேன், நான் ஆரம்பிச்சோடனே பீனு வைக்கிறானு பார்க்காதீங்க, சும்மா நம்ம பேர் இதான வைக்க எப்படி வரணும் நம்ம வச்சுக்கலாம். இந்த ரெஜிஸ்டர் பேருக்கு வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ரெஜிஸ்டர் பேர் வந்து ஐபின்னு வச்சுக்கிறேன், ஐபி அப்படின்னு வச்சுக்கிறேன் நான் இந்த ரெஜிஸ்டர் பேர். நான் சொன்னீங்களா அதான் ரெஜிஸ்டர்ன்றது வந்து ஒரு சுவிட்ச் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த பி ரெஜிஸ்டரில் வந்து 00 நான் செட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து 00 செட் பண்ணிடுறேன். இந்த ரெஜிஸ்டர் இந்த ஏ ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணுறேன்னா 01 வைக்கிறேன். இப்போ நம்ம ஸோ ஒரு சில இதுவில் பண்ணிடலாமே. ஃபஸ்ட்டு வந்து பிலேயும் வந்து நான் 01 வைக்கிறேனே. ஸோ இப்போ வந்து நான் பியில் வந்து என்ன பண்ணுறேன்னா 01 வைக்கிறேன். அதாவது
இந்த இந்த சுவிட்சு வந்து ஆனு, இந்த சுவிட்சு வந்து ஆஃப். இந்த பி ரெஜிஸ்டரில் இது சுவிட்சு தானா, ரெஜிஸ்டர்ன்றது வந்து சுவிட்சு. ஸோ இதை வந்து ஆஃபில் வைக்கிறான், இதை வந்து ஆனில் வைக்கிறான். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பிக்கு உண்டானது. இப்போ ஏல வந்து என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து ஆனில் வைக்கிறேன், இதை வந்து ஆஃபில் வைக்கிறேன். இது ஆனு, இது ஆஃப், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இந்த இந்த ஐபின்னு சொல்லிட்டு இது ஒரு ரெஜிஸ்டர் வைக்கிறேன் இல்லையா. ஸோ அந்த ரெஜிஸ்டரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, 00 வைக்கிறேன் ஐபியில் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த 00ன்ற இந்த இப்போது இந்த மெஷின் வந்து ஒரு 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 வகையான ஒரு ஒரு மெஷின் வச்சுக்கோங்களேன். இந்த 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 மெஷினில் வந்து ஒரு பண்பு என்னன்னா, இந்த மெஷினோட பண்பு என்னன்னா, இந்த ரெஜிஸ்டர் இந்த ஐபி ரெஜிஸ்டர் பார்த்தீங்களா, இந்த ரெஜிஸ்டரில் வந்து இது இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சையும் ஜீரோலையும் ரெண்டாவது சுவிட்சையும் ஜீரோலையும் வச்சுட்டு சுவிட்சு மெயின் ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுமானா, இந்த பி ரெஜிஸ்டரில் இருக்கிறதையும் ஏ ரெஜிஸ்டரில் இருக்கிறதையும் கூட்டுமா, கூட்டிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து ஏ ரெஜிஸ்டர்லேயே வச்சிருமா. உங்களுக்கு புரியுதா? இது வந்து பி ரெஜிஸ்டர் வந்து இங்கே ஜீரோ ஆஃபில் இருக்குது, இங்கே வந்து ஆனில் இருக்குது. ஏ ரெஜிஸ்டர் வந்து இங்கே வந்து ஆனில் இருக்குது, இங்கே ஆஃபில் இருக்குது, ஓகேங்களா? இங்கே வந்து 00 இருக்குது, இது வந்து ஐபி ரெஜிஸ்டர், ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு ஆன் பண்ணாக்கா என்ன ஆகும்னா, இந்த ஏ ரெஜிஸ்டர் வந்து 11 வந்துருமா. ஸோ இங்கே என்ன ஆகும்னா, இதுவும் வந்து அதுவே ஆன் பண்ணிக்குமா, சுவிட்சை வந்து அதுவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு தெரியுமா, அதுவே என்ன பண்ணுமா, இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே 1 தானே இருந்துச்சு, அது வந்து அப்படியே வச்சுக்குமா. இந்த இடத்துல இந்த சுவிட்ச் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஜீரோவில் தானே, ஆஃபில் தானே இருந்துச்சு, அந்த ஆஃபில் இந்த இதை வந்து ஆன் பண்ணிக்குமா. ஸோ இதுக்கு இது இது வந்து என்ன அர்த்தம்னா, இதுக்கு பேர் வந்து அடிஷன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே அதாவது 10 நம்ம கூட்டுவோம் பார்த்தீங்களா, 10 கூட்டினா 1, அதாவது ஆனு ஆஃபு ஆனு. அதே மாதிரி இங்கே ஆஃப்னு இருக்குது, இங்கே ஆனுன்னு இருக்குன்னா ஆனு. ஸோ ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த 00ன்றது வந்து அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து சொல்கிறோம். அதாவது இந்த மெஷினுக்குன்னா எப்படி அடிஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறோம்னா, இந்த இடத்துல ஜீரோவையும் இந்த இடத்துல ஜீரோவையும் வைக்கிறோம். அதுதான் வந்து நம்ம அந்த மெஷினுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன்னா நம்ம என்ன சொல்கிறது, இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்து கொடுக்குறோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் வந்து இந்த ஐபியில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த சுவிட்சையும் 1 வச்சுட்டு ரெண்டாவது இருக்கிற இது வந்து 0 வச்சாக்கா சப்ராக்ஷன் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து என்ன பண்ணுன்னா, பியில் இருக்கிறதையும் ஏழு இருக்கிறதையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு 7 வைக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 10, அதாவது இந்த ஐபியில் வந்து இங்கே 1 வச்சுட்டு இங்கே 0 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களா, அதுக்கு பேர் வந்து 10, அதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் நாம் இங்கே இங்கே இந்த இந்த மெஷினுக்கு வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி 11 கொடுக்குறோன்னு வச்சுங்களா, இங்கே 1, இங்கே 1 அப்படின்னாக்கா பியில் இருக்கிறதையும் 7 பியில் இருக்கிற நம்பரை 7 இருக்கிற நம்பளால் டிவைட் பண்ணி 7 வந்து அந்த ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து டிவிஷன், ஓகேங்களா? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். ஸோ இது வந்து ஆட் பி, இதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா? இதுக்கு நம்ம கொடுக்குற ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட் பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆட் பின்றது தான் வந்து இங்கே பி ஏ வந்து நான் மென்ஷனே பண்ணலாம், ஆனால் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து தெரியும். ஆட் பி அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம இந்த 00 வழியாக வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மெஷினுக்கே வந்து தெரியும் ஆட் பி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு பியில் இருக்கிற நம்பரையும் 7 இருக்கிற நம்பரையும் கூட்டி 7 வந்து வச்சுக்கும். இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட். அதுதான் வந்து அந்த அந்த மெஷின் வந்து பண்ணும். ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது 01, அதை என்ன ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா சப், ஓகேங்களா? சப் பி. ஸோ சப் பின்றது தான் இந்த 01 அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த 01 இந்த சப்ராக்
பி அப்படின்ற ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம அதுக்கு எப்படி சொல்கிறோம்னா, இந்த இடத்துல இந்த சுவிட்சை வந்து ஆஃபில் வச்சுட்டு இந்த சுவிட்சை ஆனில் வச்சு நம்ம அந்த மிஷினுக்கு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த மிஷினை வந்து அதுக்கு வந்து புரியுது, ஓகே இது வந்து சப்ராக்ஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணோம்னா பியில் இருக்கிற நம்பரை வந்து ஏழில் இருக்கிற நம்பரால் மைனஸ் பண்ணிவிட்டு கழிச்சுட்டு அந்த ரிசல்ட்டை வந்து ஏழையே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, ஓகேங்களா? அதுதான் வந்து சப் பி. மூணாவது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா எம்யூஎல், எம்யூஎல் மல்பி அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்கிறோம். அதை அதுக்கு வந்து அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ண எப்படி சொல்கிறோன்னா, இந்த சுவிட்சை ஆனில் வச்சுட்டு இந்த சுவிட்சை ஆஃபில் வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது அது என்ன பண்ணுதுன்னா பியில் இருக்கிற நம்பரை வந்து ஏழில் இருக்கிற நம்பரோட பெருக்கி அது அதோட ரிசல்ட்டை வந்து ஏழே வந்து வச்சுக்கும். அதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா? அதுதான் மல்டிப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனு. லாஸ்ட்டாக வந்து டிவ், டிவ் டிவ் பி. ஸோ நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறோம்னா இந்த டிவ் பி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா அது வந்து என்ன பண்ணணும்னா பியில் இருக்கிற நம்பரை வந்து ஏழில் இருக்கிற நம்பளார வகுத்து அதோடய ரிசல்ட்டை வந்து ஏழையாக வச்சுக்கும். ஸோ இந்த இந்த நாலு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அது அதுக்கு வந்து புரியும். இந்த நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதுக்கு புரியும். இந்த நாலு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேலே வந்து அதுக்கு புரியாது. ஏன்னா அது வந்து டூ பிட்டு ரெஜிஸ்டர். அதுக்கு வந்து அது அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் வந்து எத்தனை எவ்வளோ சைஸு, டூ பிட்டு தான். ஸோ இந்த டூ பிட்டு இந்த காம்பினேஷன் வந்து எத்தனை காம்பினேஷன் உன்னால் பண்ண முடியும்னா இந்த நாலு காம்பினேஷன் தான் வந்து அதுக்கு அதுக்கு உன்னால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதுக்கு பேர் வந்து இந்த 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 மெஷின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெஷினுக்கு பேர் தான் வந்து ஒரு பேசிக் கால்குலேட்டர். இந்த 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 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு பேர் வந்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக்னா என்ன, அரித்மெட்டிக்னா என்ன, எண்கணிதம். எண்கணிதம்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எண்கணிதம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், இதுதான் வந்து எண்கணிதத்தில் ஒரு ஒரு அடிப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து இந்த மெஷின் வந்து பண்ணுது. அந்த மெஷின் எப்படி பண்ணுதுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு தான் வந்து பண்ணுது. ஸோ இது இந்த இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் வந்து அரித்மெட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அரித்மெட்டிக் நாம் படிக்கிற அரித்மெட்டிக்கா நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அரித்மெட்டிக் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் அரித்மெட்டிக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதை வந்து டெசிமல் அரித்மெட்டிக்னா சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிறது எல்லாமே வந்து பத்தின் மடங்கு பதின்ம எண்கள் தான் வந்து நம்ம படிக்கிறது எல்லாமே ஸ்கூலில், அதாவது டெசிமல் நம்பர்ஸ் தான் நம்ம படிக்கிறது பதின்ம எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பதின்ம எண்கணிதம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இந்த இந்த மெஷினுக்கு வந்து இரும எண்கணிதம் தான் தெரியும். இரும எண்கணிதம்னா பைனரி நம்பர், ஓகேங்களா? பைனரி அரித்மெட்டிக் தான் வந்து இந்த இந்த மெஷினுக்கு வந்து தெரியும். ஸோ ஏன்னா வந்து அது வந்து சுவிட்சு தான், பேசிக்காக வந்து சுவிட்சு தான் இருக்குது அது உள்ளே. அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு நம்பர் தான் அதுக்கு தெரியும், ஜீரோவும் ஒன்றும் தான் அதுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் பைனரி நம்பர் தான் அதுக்கு தெரியும். அதனால் அது பண்ண அதுக்கு வந்து என்ன தெரியும்னா இரும எண்கணிதம் தான் தெரியும். நமக்கு தான் வந்து பதின்ம எண்கணிதம் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து அதாவது பதிம எண்கள் வச்சு சொல்லிக் கொடுக்குறதுனால பதிம எண்கணிதம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இரும எண்கணிதம் தான். ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ரேஷனை தான் அது பண்ணும். இதுதான் வந்து ஒரு பேசிக் கால்குலேட்டரோட ஒரு பண்பு, அதாவது கால்குலேட்டர் மாதிரியான ஒரு டிவைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவைஸ் இதுதான் வந்து பேசிக் கால்குலேட்டர் மாதிரியான ஒரு டிவைஸ். ஸோ ஆம் சரிடா ஓகே, நீ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு மாவு மிஷினை வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன். இன்ஸ்ட்ரக்ஷனோட அர்த்தம்னா என்ன, அதாவது சுவிட்சை வச்சுக்கிட்டு எப்படி வந்து உன்னால் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரியை வந்து க்ரியேட் பண்ண முடியும், ரெஜிஸ்டர்னு சொல்லும் இல்லையா, அந்த அந்த ரெஜிஸ்டரை வந்து க்ரியேட் பண்ண முடியும்னு சொன்னேன். இப்போ அந்த ரெஜிஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு பேசிக் கால்குலேட்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதை தான் வந்து நான் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து முதல்ல வந்து பண்ணவர் பேர் வந்து சார்லஸ் பாபேஜ், ஓகேங்களா? அதாவது இது மாதிரி வந்து ஒரு மெக்கானிக்கல், அதாவது மெக்கானிக்கல் பார்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, ஒரு மெக்கானிக்கல், இதுவும் வந்து ஒரு மெக்கானிக்கல் தானா, இதுவும் வந்து ஒரு மெக்கானிக்கல் மிஷினே வச்சுக்கோங்களேன். அந்த மெக்கானிக்கல் மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணலாம், இது மாதிரி வந்து பேசிக் அரித்மெட்டிக் பண்ணலாம்
அதாவது பைனரி அது பைனரி அரித்மெட்டிக் பண்ணலாம், இருமையின் கணிதம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத முதலாக வந்து கண்டுபிடிச்சவர் வந்து சார்லஸ் பாபேஜ். ஓகேங்களா, அதுதான் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. இந்த இந்த இவர் தான் வந்து அந்த அனடிக்கல் என்ஜின் சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்னேன் இல்லையா இது மாதிரி ஒரு மிஷின். இது வந்து நான் சும்மா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது, பட் ஆனால் அவர் உருவாக்குனது வந்து அவர் அந்த உருவாக்கின பேர் வந்து அனடிக்கல் என்ஜின். அவர் பண்ண அந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பு வந்து அனடிக்கல் என்ஜின். ஸோ அதனால் வந்து அந்த என்ஜின் வந்து அந்த என்ஜினோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து இந்த அரித்மெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இந்த அரித்மெட்டிக்னு சொல்கிறீங்களா, எண்கணிதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பண்ணுறது பார்த்திங்களா, அதுக்கு பேர் வந்து அரித்மெட்டிக். ஸோ அந்த அரித்மெட்டிக்கை வந்து இந்த அனடிக்கல் என்ஜின் வந்து பண்ணுச்சு. ஸோ அந்த பண்ணதுனால அதுதான் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குனா அந்த ஒரு மெஷின்ன்றதுனால அதை கண்டுபிடிச்சவருக்கு வந்து கணிப்பொறி உலகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். அவர் பேர் வந்து சார்லஸ் பாபேஜ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இவர் கண்டுபிடிச்சது. இது மாதிரியான ஒரு மிஷினை தான் வந்து அவர் கண்டுபிடிச்சது. ஓகேங்களா, அப்போ வந்து கால்குலேட்டர்லாம் கிடையாது. அவர் கண்டுபிடிச்சு அந்த மிஷினை வந்து பயன்படுத்தி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கால்குலேட்டரை வந்து உருவாக்குனாங்க. கால்குலேட்டரெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் வந்து அவர் வந்து அவர் உருவாக்குனா அந்த அனலிட்டிக்கல் இன்ஜினை தான் வந்து மெயினான ஒரு ரீசன். ஸோ ஓகேங்களா, ஸோ அந்த கால்குலேட்டர் உருவாச்சு. கால்குலேட்டர்ன்றது வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நம்ம ப்ளஸ் பட்டன் அமுத்துவோம் இல்லையா, அந்த ப்ளஸ் பட்டன் அமுத்தும் போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஐபி ரெஜிஸ்டரில் வந்து 00 வந்து செட் ஆகும். அதுதான் வந்து அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட்டருக்கு சொல்கிறோம். அதுதான் வந்து இந்த விஷயம். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து கால்குலேட்டர்ஸ் எல்லாம் பண்ணுது. அவரோட அந்த பேசிக் டிசைன் தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் வந்து அந்த கால்குலேட்டர்ஸ். அந்த கால்குலேட்டர்ஸ்லேருந்து வந்தது தான் வந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ்ன்றதுனால் ஒன்றும் பேசிக்காக வந்து ஒன்றும் கிடையாதுங்க, அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆட் பீன்றது வந்து இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டெல், அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிபியூ எடுத்துக்கிங்களா, இன்டெல் ஜியான் சிபியூ வச்சுக்கோங்களா, இன்டெல் ஜியான்னா வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா ஏஎம்டி ரைசன்னா வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா ஏஎம்டி இஒய்பிசின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுங்கெல்லாம் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இப்போ நான் பேசிகிட்ருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இருக்கிற லேட்டஸ்ட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸருங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் பீன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு கண்டிப்பாக இருக்குது. அதேமாரி சப் பீன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. மல் பீன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. டிவ் பீன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதுதான்க்கா பேசிக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணோம்னா அந்த ஆப்ரேஷன் வந்து அது பண்ணும். ஆட் பி அப்படின்னாக்கா ஆட் பண்ணுறதுக்கோ இந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணும். அந்த எப்படி பண்ணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கியூட் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, சர்க்கியூட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அதுக்கு வந்து பயன்படுத்துகிற சில விஷயங்கள் தான் வந்து இந்த டயோடு டிரான்சிஸ்டர். ஓகேங்களா, இந்த டயோடு இந்த டிரான்சிஸ்டர் வச்சு தான் வந்து ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஆட் பிக்கு ஆட் பின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னா அந்த மை அந்த அந்த இந்த இது இது வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து சிபி அந்த மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவாங்களா, ப்ராசஸர் மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு மைக்ரோ ப்ராசஸர். அந்த 00 ஆட் பின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போனாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கியூட் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சர்க்கியூட்டை எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா லாஜிக் கேட்ஸை வச்சு சர்க்கியூட் டிசைன் பண்ணுவாங்க. அந்த லாஜிக் கேட்ஸை வந்து எப்படி உருவாகும்னா இந்த டிரான்சிஸ்டரும் டயோடும் வச்சு தான் வந்து அந்த லாஜிக் கேட்ஸ் வந்து உருவாகும். ஸோ இதுதான் வந்து அந்த உருவாக்குற அதாவது உள்ளே நடக்க என்ன நடக்க எப்படி நடக்குதுன்னா இந்த சர்க்கியூட்ஸ் தான். அதாவது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் வந்து ஒரு சர்க்கியூட் இருக்கும். அந்த மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஒரு சர்க்கியூட் இருக்கும். அந்த சர்க்கியூட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஐபி அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த சர்க்கியூட்டை டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம லாஜிக் கேட்ஸு ப்ளஸ் அந்த டிரான்சிஸ்டரு ப்ளஸ்ஸு அந்த டயோட்ஸ் இதுங்கெல்லாம் வந்து சேர்ந்து அந்த சர்க்கியூட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணும்.
ஸோ இந்த நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாலு இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு நம்ம சொல்லுவோம், அரித்மெட்டிக்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது எண்கணித இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு அரித்மெட்டிக் சர்க்கியூட்ஸுங்க, இந்த நாலு இன்ஸ்ட்ரக்ஷனுமே நாலு சர்க்கியூட் தேவை ஓகேங்களா, ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட் தேவை, சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட் தேவை, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட் தேவை, டிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட் தேவை. இந்த நாலு சர்க்கியூட்டையும் வந்து சேர்த்து ஒரே ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க, ஒரு யூனிட், யூனிட் ஆஃப் அதாவது காம்பினேஷன் ஆஃப் சர்க்கியூட்ஸ் இஸ் கால்டு ஒன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பினேஷன் ஆஃப் சர்க்கியூட்ஸ்னால் ஒரு ஒரு நாலு சர்க்கியூட்டை வந்து ஒரே ஒரே ஒரு இடத்துல வந்து வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூனிட் அந்த யூனிட்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா அரித்மெட்டிக் யூனிட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த அரித்மெட்டிக் யூனிட்ன்றது வந்து உங்களோட ப்ராசஸர்லேயே இருக்கும், அந்த ப்ராசஸர்லேயே, ஏன்னா ப்ராசஸர் தானே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, அதை எக்ஸிக்யூட்னா என்ன சொல்கிறது, அந்த அதை செயல்படுத்துது இல்லையா. ஸோ அதை அந்த ப்ராசஸருக்குள்ளேயே வந்து இந்த அரித்மெட்டிக் சர்க்கியூட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி சர்க்கியூட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒன்றா சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அது தான் வந்து அரித்மெட்டிக் யூனிட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து அரித்மெட்டிக் மட்டும் கிடையாது, லாஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பின்னாடி பார்ப்போம். லாஜிக்ஸ் வந்து இப்போயே வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, அரித்மெட்டிக் ப்ளஸ் லாஜிக் ரெண்டுத்தையுமே வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் சர்க்கியூட்ஸ் வந்து பண்ணும், அதை ஒன்றத்தையும் எழுத்த ஒன்றா சேர்த்து வந்து அதை வந்து ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎல்யு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஏஎல்யூன்றது வந்து உங்களோட மைக்ரோ ப்ராசஸர்லேயே வந்து அது இருக்கும், அரித்மெட்டிக் அண்டு லாஜிக் யூனிட் தான் வந்து அந்த ஏஎல்யு. அதே மாதிரி இது வந்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லையா, இதிலே வந்து மூவ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எம்ஓவி மூவ்னு சொல்லிட்டு ஒரு டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த மூவ் வந்து இந்த கூட்டல் கழித்தலெல்லாம் எதுவுமே பண்ணாது, நம்ம இந்த கூட்டல் கழித்தலெல்லாம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து எங்கே இருக்குதுன்னா இந்த ஏ ரெஜிஸ்டரில் தானே இருக்குது. இந்த ஏ ரெஜிஸ்டரில் இருக்கிற இந்த வேல்யூவை வேறு ஒரு லொக்கேஷனுக்கு வந்து மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பின்னாடி இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கியூட் வந்து வச்சுருப்பாங்க, அது உள்ளே அந்த ப்ராசஸர் உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் வந்து அந்த சர்க்கியூட் வந்து எது எந்த யூனிட்டுக்குள்ளே வரும்னாக்கா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு உள்ளே வரும், சியூன்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் யூனிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு உள்ளே தான் வந்து இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான சர்க்கியூட் இருக்கும் ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதா. ஸோ அதுதான் வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்ன்ற ஒரு விஷயம். இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்களா இந்த ஏ ரிஜிஸ்டரில் தானே இருக்குது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து இந்த இங்கே இருக்கிற அந்த வேல்யூவை எடுத்து இங்கே இது வந்து இது ஒரு லொக்கேஷனில் வந்து போகும். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு பேர் தான் வந்து ரேம்னு சொல்லுவாங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க ரேம் ஓகேவா. ஸோ இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் வந்து அந்த டேட்டா, அதாவது உள்ள இந்த ரெஜிஸ்டரில் போடுறதுக்கும் இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து ரிசல்ட்டை எடுத்து அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது பேர் தான் வந்து ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டாவை உள்ளே போடுறதுக்கும் இங்கேருந்து டேட்டாவை வெளியே அனுப்புறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு சொல்லுங்க இல்லையா. ஸோ இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுக்குள்ளே வரும்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே வரும். ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து மூவ் மட்டும் கிடையாது, ஐஓ சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து வச்சுருப்பாங்க, அந்த சர்க்கியூட்ஸ் எல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அதான் நான் சொல்லிங்கன்னா ஒரு ப்ராசஸருக்கு உள்ளே வந்து இது மாதிரி அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும், கண்ட்ரோல் யூனிட்ஸ் இருக்கும், அதே மாதிரி இன்னும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எஃப்எல்யூன்னு சொல்லிட்டு அது ஒன்று தனியாக இருக்கும், எஃப்எல்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சர்க்கியூட்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக சர்க்கியூட்ஸ் இருக்கும், அந்த ஃப்ளோட்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மைக்ரோ ப்ராசஸர்ன்ற விஷயம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் உள்ளே இருக்கும், இந்த ரேம்ன்றது
அது மைக்ரோ ப்ராசஸருக்கு தனியாக இருக்கும், வெளியே இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதாவது அதான் நான் இப்போ சொன்னீங்க இல்லையா, இது இதெல்லாமே வந்து எல்லாமே வந்து இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பின்னு சொன்னால் ப்ராசஸர், இது எல்லாமே இந்த அதாவது இந்த சைடு இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ப்ராசஸர், இது வந்து ரேம். இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்ந்தது தான் வந்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா சிபியு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். அதுதான் வந்து சிபியு, இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் வந்து சிபியு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எப்பட்றா இந்த ரெஜிஸ்ட்ரி வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பழைய அந்த அந்த மாவு மிஷின் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். மாவு மிஷினில் அந்த ரெண்டு சுவிட்ச் வந்து ஞாபகம் வரணும். ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரியும் வந்து எத்தனை பிட்டு எத்தனை சுவிட்ச் இருக்கோ அத்தனை பிட்டு ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து டூ பிட் ரெஜிஸ்ட்ரி, இங்கே பி ரெஜிஸ்ட்ரியும் டூ பிட் ரெஜிஸ்ட்ரி, ஏ ரெஜிஸ்ட்ரியும் டூ பிட் ரெஜிஸ்ட்ரி, ஐபின்றதும் டூ பிட் ரெஜிஸ்ட்ரி. எத்தனை பிட்டு ரெஜிஸ்ட்ரின்றனா ரெண்டு பிட் ரெஜிஸ்ட்ரி. அப்போ ரெண்டு பிட்டு ரெஜிஸ்ட்ரி, அந்த ரெண்டு பிட்டு ரெஜிஸ்ட்ரியில் மொத்தம் எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களால் வைக்க முடியும் அப்படின்னா நாலே நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து உங்களால் இங்கே வைக்க முடியும். அதாவது 00 01 10 11 அப்படின்னு சொல்லிட்டு வைக்க முடியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ளே போடுறதுக்கும் வெளியே ரிசல்ட்டை எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் வந்து அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க, ஆர்ஏஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டேட்டாவை வந்து இங்கேருந்து உள்ளேருந்து எடுத்துக்கலாம், அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போடவும் போடலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இந்த அரித்மெட்டிக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற சர்க்கியூட்ஸ் இருக்கிற யூனிட் பேர் வந்து ஏஎல்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு உள்ளவே இருக்கும். இந்த மூவ் பண்ணுறோம் இல்லையா, உள்ளே எடுத்துகிட்டு வர்றதும் வெளியே எடுத்துகிட்டு போகிறதும் பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை செயல்படுத்துறதுக்கு ஒரு சர்க்கியூட் இருக்கும். அந்த சர்க்கியூட்ஸுக்கு அது அந்த சர்க்கியூட்ஸ் எதுக்கு உள்ளே இருக்கும்னா கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே இருக்கும். அந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சர்க்கியூட்ஸ் இருக்கும். இப்போ சர்க்கியூட்ஸ்னால் என்ன அப்படின்னா அதுதான் வந்து சர்க்கியூட்ஸ்னால் என்ன, அது வந்து டிரான்சிஸ்டராலையும் டயோடாலையும் உருவாக்கப்பட்டது, லாஜிக் கேட்ஸ் அதாவது லாஜிக் கேட்ஸால் உருவாக்கப்பட்டது தான் வந்து ஒரு சர்க்கியூட். அந்த சர்க்கியூட்ஸ் லாஜிக் கேட்ஸை வந்து எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா டிரான்சிஸ்டராலையும் டயோடாலையும் தான் வந்து உருவாக்குவாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பின்னாடி இருக்கிறது வந்து சர்க்கியூட்ஸ், ஓகேங்களா. அந்த சர்க்கியூட்ஸ்க்கு எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த டிரான்சிஸ்டரும் டயோட்ஸும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு கால்குலேட்டரோட பேசிக்ஸும் இது தான், கம்ப்யூட்டரோட பேசிக்ஸும் வந்து இது தான், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ யாராவது வந்து உங்களை வந்து வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, சிம்பிளாக வந்து சொல்ல முடியாது. அதாவது ஒரு இன்புட் கொடுத்தா அதை இன்புட் கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அதை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஆட் பண்ண சொன்னால் ஆட் பண்ணும், சப்ராக்ட் பண்ண சொன்னால் சப்ராக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்புட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இது ரெண்டுத்தையும் சேர்ந்தாக்க உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும். இதுதான் வந்து கம்ப்யூட்டர். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்புட்டுன்றது வந்து உள்ளீடு, இன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியல, தமிழ் வார்த்தை இன்ஸ்ட்ரக்ஷன்னா செயல்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, செயல்பாடு இது செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதாவது அதான் உள்ளீடு கொடுத்துட்டு இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அது வந்து அந்த செய்து அதுக்கு உண்டான ரிசல்ட்டை வந்து வெளியீடாக கொடுக்கும். ஸோ இது தான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டேன். புக்கில் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றலாம் எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் நான் போகல. நான் அது நீங்கள் பார்த்து புக்கில் பார்த்து படிச்சுக்கோங்க, நல்லாவே வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போது வந்து இதுதான் அந்த ஃபஸ்ட்டு சார்லஸ் பாபேஜ் வந்து எதை கண்டுபிடிச்சார்னா இதைத்தான் வந்து கண்டுபிடிச்சார். அந்த அனலிட்டிக்கல் என்ஜினில் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு உண்டான ஒரு இது தான் கண்டுபிடிச்சார்.